ஈரானில் இளம்பெண் ஒருவரின் மரணத்திற்குப் பின் நாடு முழுவதிலும் உள்ள பெண்கள் தங்களது முடியை வெட்டியும் ஹிஜாப்களை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தப் போராட்டம் தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் போராட்டத்திற்கான பின்னணி குறித்து பார்ப்போம் ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள சாகேஸ் நகரை சேர்ந்த மாஷா அமினி என்ற இருபத்தி இரண்டு வயது இளம் பெண் கடந்த பதிமூன்றாம் தேதி தனது பெற்றோருடன் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றுள்ளார் அப்போது அவர் சிறப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த சிறப்பு பிரிவு போலீசாரின் பணி பெண்கள் ஆடை அணியும் விதத்தை கண்காணிப்பதை மாஷா அமினி சரியாக ஹிஜாப் அணியவில்லை என குற்றம் சாட்டி இந்த சிறப்பு பிரிவு போலீசார் அவரை கைது செய்தனர் போலீஸ் காவலில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மூன்று நாட்கள் கோமா நிலையில் இருந்த மாஷா கடந்த பதினாறாம் தேதி உயிரிழந்தார் மாஷாவுக்கு வலிப்பு நோய் உள்ளதாகவும் சிறுவயதில் அவரது மூளையில் கட்டி ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறியுள்ள போலீசார் உடல்நலக்குறைவு காரணமாகவே மாஷா உயிரிழந்துள்ளதாக கூறியுள்ளனர் ஆனால் அப்பெண்ணின் பெற்றோரோ தங்களது மகளுக்கு எவ்வித நோயும் இல்லை எனவும் அவர் முழு ஆரோக்கியத்துடனே இருந்ததாகவும் மறுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாஷா அமணியின் மரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அவரது மரணத்திற்கான காரணம் தெரிய மூன்று வாரங்கள் வரை ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாஷா அமினியின் மரணம் ஈரான் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் பல்வேறு பகுதியில் உள்ள பெண்கள் தங்களது முடியை வெட்டியும் ஹிஜாப்பை எரித்தும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் பல பெண்கள் தங்களது முடியை வெட்டிக்கொள்ளும் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் ஏழு வயதில் இருந்து தலைமுடியை மறைக்கவில்லை என்றால் தங்களால் பள்ளிக்கு செல்லவோ வேலை செய்யவோ முடியாது எனவும் இந்த பாலின சமத்துவமற்ற ஆட்சியால் தங்களால் சோர்வடைந்து விட்டதாகவும் ஈரானிய பெண்கள் குறிப்பிட்டார் ஆடை கட்டுப்பாடுகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிந்தே பெண்கள் துணிச்சலுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த ஈரான் அரசு அடக்குமுறையை கையாண்டு வருகிறது போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் போராட்டத்தை கட்டுப்படுத்த துணை ராணுவமும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது ரப்பர் குண்டுகள் தாக்கி முப்பத்தி எட்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாக ஈரானில் செயல்பட்டு வரும் மனித உரிமை அமைச்சர் குற்றம் வருகின்றன அமினியின் இறுதி சடங்கில் இஸ்லாமிய முறைப்படி பிரார்த்தனை செய்ய அனுமதிக்க மறுத்த அவரது தந்தை இரண்டு முடிகள் தெரிந்ததற்காக தனது மகள் கொல்லப்பட்டு உள்ளதாக மத போதகர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஈரானில் ஆடைகளை மையமாக வைத்து பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது இது புதிதல்ல பல நாட்களாக இருந்த கொந்தளிப்பு மாஷா அமினியின் மரணத்தினால் தற்போது சர்வதேச கவனம் பெற்றுள்ளது பான் ஆட்சியின் கீழ் உள்ள ஆப்கானிஸ்தானில் மட்டுமே இதுபோன்ற அடிப்படைவாத சட்டங்கள் தீவிரமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றன சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் கூட பெண்களுக்கான பல கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகின்றன மாஷா அமினியின் மரணத்திற்கு நீதி கேட்டு ஈரான் நாட்டு பெண்கள் களத்தில் போராடி வருகின்றனர்